பண்ணி தான் உள்ளதா மாதிரி சிசிடிவி கேமரால இருக்கு. பட் ஸ்டில் அவர் பைக்கை கிளச்சு பிடிச்சி டப்புன்னு விட்டா டக்குன்னு பறந்துடும்ல பைக்கு. ஸோ அந்த மாதிரி கீர் ஷிஃப்ட் பண்ணுறப்ப கூட அந்த மாதிரி ஆயிருக்கலாம். நிறைய கேஸ்லாம் போகிறாங்க, இப்போலாம் பார்த்துருக்கீங்களா, வீலி பண்ணுறவங்க மாதிரிலாம் கேஸ் போடுறாங்க. ஸோ அதனால் யாரும் வீலிலாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் பிளேஸில் போய் பண்ணிக்கிற ஒரே ஒரு விஷயம், வீடியோவை பார்த்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கடா. 360 கேமரா வச்சுட்டு இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பப்ளிக் ரியாக்ஷன் சொல்லி ஃபீலிங்ஸ் வாங்கி மேலே தூக்கி அப்படியே தூக்கிட்டே ஓட்டுவாங்க. அவங்கெல்லாம் ஊந்து வரனா தெரியும். முக்கியமாக ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டி நிறைய பேர் பார்த்து எல்லாரும் பிடிச்சி ஃபைன் போட்டுட்ருக்காங்க. ப்ராப்பராக ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அண்டு ப்ராப்பராக புக்கோட வண்டி புக்கு லைசன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. அப்புறம் கைஸ் பேக் டு மை சேனல், நான் தான் உங்களுக்கு கிருத்தி பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் நம்ம டிடிஎஃப்க்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதை கூட மோட்டோ விளாக்ல தான் பேசுவேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் எதுவும் இல்லைங்க. ஆக்சுவலாக நான் வீடியோ கேமரா முன்னாடி பேசுகிறப்போ எனக்கு நிறைய திக்கும், அது இல்லாமல் நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் நிறையா மறந்து போயிடுவேன். ஸோ அதனால தான் மோட்டோ விளாக்ல கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் ரீசன் கைஸ். அண்ட் செகண்ட் இயருங்க, இதை கிராஸ் பண்ணிக்கிறேன். பேட்ச் ஒர்க் கவர்மெண்ட் பஸ் பார்த்தா எனக்கு அதை தான் ஞாபகம் வருது. மழை டைமில் என்னடா நல்லா தான்டா கட்டியிருக்காங்க, வெளியேருந்து பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது, பட் உள்ளே பார்க்குறப்ப பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் அப்படின்ற மாதிரி தான். ரீசன்ட் டைமில் அந்த ரீல்ஸ் பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகுதுங்க, அதை பார்க்குறப்ப செம்ம காமெடியாக இருக்கும். என்னப்பா கியூன் கட்டி லைன் லைனாக நிற்கிறாங்கோ. மதுரை வாயில் வருமா, அந்த மதுரை வாயில் கிராஸ் ஆகிற வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும் டிராஃபிக்காக. அதை கிராஸ் ஆகிட்டனோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ரோடு தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஹைவேஸ் தான், அதே பைபாஸ் பிடிச்சி ஸ்வயின்னு காஞ்சிபுரம் போயிட்டு டிடிஎஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆன பிளேஸை நான் காமிக்கிறேன். எந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எப்படி அவர் ஆக்சிடெண்ட் பண்ணார் அப்படின்றத ஃபுல் வீடியோவும் இதில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ கூட நான் ஏன் க்ரியேட் பண்ணுறேன்னா, நம்ம டிஜே ஃபேமிலியிலேருந்து வந்து என்ன ப்ரோ ஆச்சு, நீங்களும் இந்த மாதிரி என்ன வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டால் தான் நான் போடுறேன். ஏன்னா அவங்களுக்கு புரியல, நிறைய சேனலில் போகிறாங்க, ஒரு சேனலில் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, உங்கள் வீடியோவில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க, அதனால தான் போடுறேன். மிச்சபடி வேறு எந்த பர்ஸ்பெக்டிவும் எனக்கு இல்லை. ஸ்டில் இப்போ நான் ஒர்க் போயிட்டுருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த டைம் எடுத்து நான் உங்களுக்காக வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ அதுக்காக வச்சா கொஞ்சமாச்சும் வியூஸ் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் கண்டென்ட்லாம் போஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். அண்ட் ஐடியை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியாத விஷயத்தோ தெரிஞ்சுக்கணும், ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் என்ட்ரு ஆகிறீங்கன்னா எப்படி இருக்கணும், என்ன ப்ராசஸ், என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்டில் வந்து என்ன கொஸ்டின் வேணால் கேளுங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் டிஎம் தெரியும் ட்ராவல் ஜாகுவார் என்எஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து டிஎம் பண்ணுங்கள், நான் எல்லாேருக்கும் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி. டிடிஎஃப் வாசனுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு தான் போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் பார்த்தீங்க, சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரோ அந்த இடத்த போய் பார்த்து எனக்கு வீடியோ போடுங்க, நான் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க டிஜே ஃபேமிலியிலேருந்து டிஎம் பண்ணி இன்ஸ்டாகிராமில். ஸோ அதுக்காக தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் லீவ் போட்டு இப்போ நான் அங்கே போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு எல்லா வீடியோவும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், போகிறப்பையும் கண்டினியூ பண்ணுறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அஜீஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரைட் மகாராஷ்டிரா ரைடு கிளம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போல் நம்ம டிடிஎஃப் ஜாலியாக ஃபன்னாக ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். ட்ராவல் பண்ண கொஞ்ச நாள்லேயே மழை அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செம்ம ஸ்ட்ரகிள் வந்துடுச்சு போல். ஸோ அதனால் பைக்கை நிறுத்தி வருமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி போயிருக்காங்க. இந்த மழையாலேயே என்ன தெரில, ரைடை சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றதாலே தெரில, தூங்காமல் ரைட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏன்னா அவங்க சொன்ன வீடியோவில் அப்படி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட, அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே சப்போர்ட்லாம் எதுவும் பண்ணல கைஸ். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டில் எண்டு வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பேசுனேன் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். பாதிலேயே பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எதுவுமே புரியாது. நீங்கள் வந்து நான் எடுத்து பேசுகிற அந்த ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே புரியும் எதுவுமே. ஸோ மகாராஷ்டிரா ரைட் கிளம்பிட்டு இருந்தாங்க, ட்ராவல் பண்ணிருந்தாங்க ரெண்டு பேருமே, ஜாலியாக இன்டர்காமில் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அஜீஸ் சொல்கிறாரு. பட் சில் உண்மை என்னென்னா கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. டிடிஎஃப் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்தார், டயர்டாகுது மயக்கம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அஜித் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டப்புறம் கரெக்டாக காஞ்சிபுரம் ரோட்டில், ஆக்சுவலாக அந்த ரோட்டில் நான் போயிருக்கேன், ஏன்னா காலேஜ் வந்து காஞ்சிபுரத்துலாம் படித்தேன் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரோட்டில் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த ரோட்டில் தான் போயிட்டு போயிட்டு வருவேன் காலேஜுக்கு.
ஸோ அந்த வழியில் போயிட்டுருக்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வண்டி பாப்ப வீலி ஆகி கீழே விழுந்துட்டாரு. செம்ம ஸ்பீடில் போன மாதிரி தான் காமிக்குது, பிகாஸ் அந்த சிசிடிவி கேமரா பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேகத்தில் போய் அந்த வண்டி பறந்து போய் கீழே விழுதுன்றத. அதனால் அவர் ஸ்லோவாக போனார் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்படியோ ஒரு 100 மேலே தான் போயிருப்பார் ஸ்பீடில், எனக்கு தெரிஞ்சு 100 மேலே ஸ்பீடில் போய் பாப்பாயி வீலி ஆகி பைக் கீழே விழுந்துருச்சு. அவர் வேணும்னு வீலி பண்ணாரா இல்லை தெரியாமல் திடீர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி வீலி ஆச்சா அது தெரியல கன்ஃபார்மாக. பிகாஸ் இந்த ஒரு லாஜிக் பாயிண்ட் மட்டும் யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் ஒரே ஒரு சின்ன லாஜிக் வச்சு யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்மளே ஒரு சூப்பர் பைக்லாம் எது இல்லைங்க, சூப்பர் பைக்கில் தான் பாப்பா வீலி ஆகும்லாம் இல்லை, நார்மல் பைக்கு 100+ கூட ஆகும். நீங்கள் நிறைய பேர் வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, ஸோ வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே தெரியும். இப்போ நார்மலாக வண்டி ஓட்டிகிட்ருக்கோமா, திடீர்னு ஒரு ஸ்பீட் பைக்கில் ஏற்றி இறங்கிறப்போ நம்ம ஃபஸ்ட் கியரை போய் டப்புன்னு முருகன் டப்புன்னு வீலி ஆயிரும்ல, அது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் தூக்கத்தில் மேபி அப்படி தான் இருந்திருக்கலாம், ஏன்னா நம்ம தலைவன் வீலி பண்ணால் தெரியும் பயங்கரமாக வீலி வச்சுட்டு போவார், நான் பார்த்துருக்கேன் அவர் வீலிங் வீடியோலாம் பயங்கரமாக இருக்குது. சொல்லப்போனால் டிடிஎஃப்பும் தெரியும், அவங்கள பார்த்து தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன், ஏன்னா அவர் வந்து ப்ரொஃபஷனலாக மோட்டோ விளாக் பண்ணுவார். சரி வந்து டிடிஎஃப் வாசனும் மோட்டோ விளாக் பண்ணுவார், பட் மோட்டோ விளாக்கில் சீக்கிரமாக எப்படி ரீச் ஆகணும் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள்னே சொல்லாங்க, ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு வழியை காமிச்சது நம்ம தலைவன் தான். அதனால் அவரை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன், வரைக்கெல்லாம் போய் சொல்லிடலாம், எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, இவங்க ரெண்டு பேரும் பார்த்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் சேனல். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும் நானும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஆசையாச்சும் ஒரு சின்ன ஒரு விஷயம் வாங்கினா அதை நம்ம கைவிட்டு போனால் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 20 லட்சங்க அந்த பைக்கு அயபூசா, அது எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டு கண்ணவு பைக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார் தெரியுங்களா. ஸோ அப்படி வாங்கின பைக்கு இப்போ அவர் கண்ணு மட்டும் சில்லு சில்லியாக உடஞ்சி போயிருக்குன்னா எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு புரியுது, எனக்கு அந்த கஷ்டம் என்னன்ட்டு. பட் ஸ்டில் ஒரே சின்ன விஷயம் தாங்க, நானும் இதுக்கு முன்னாடி கிறுக்குத்தனமாக ஸ்டார்டிங்கில் வீலி பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தவன் தான், இல்லைலாம் சொல்லலை. பட் ஸ்டில் இப்போ நான் தெரிஞ்சிட்டேன், இந்த அப்போ கூட நான் வீலி பண்ணுறப்ப கூட பப்ளிக் ப்ளேஸில் எங்கேயும் பண்ண கற்றுக்கல, நான் ஒரு ப்ரைவேட் ப்ளேஸில் தான் போய் வீலி பண்ண கற்றுக்கிட்டு இருந்தேன், அதுவும் நான் விட்டேன் காலை போன போக்கில், அதெல்லாம் தப்பு, பைக்கை வச்சுட்டு தேவையில்லாத உயிர் கூட விளையாடக்கூடாது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் நான் அந்த வீலி பண்ணுற விஷயத்தையே விட்டேன். சொல்லப்போனால் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் கடைசியாக வீலி பண்ணி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் அபோ இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வீலி பண்ணுறதே இல்லை. இங்கேயா எங்கே வரா இங்கே யூ-டர்ன் போகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய யூ-டர்ன் எடுத்துக்கிட்டாங்களா. அதனால் இந்த குட்டி குட்டி பசங்களாம் இருக்கீங்களே அவங்களாம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கன்ற சிம்பிள், ஜஸ்ட்டு வீடியோவுக்கு பார்க்கணும்னா நல்லாயிருக்கும், நாளைக்கு கையை காலை வச்சுன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ வரும் அவங்க வந்து உங்களுக்கு பேமெண்ட்லாம் பே பண்ணி சரிப்பா அப்படியே ஏதாச்சும் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் போய் பேமெண்ட் கூட பண்ணிடுவாங்க, அந்த வழியெல்லாம் தாங்கிட்டியாமல் பார்த்துட்ருக்குது. கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்கடா, தேவையில்லாதவெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ தெரியுதுங்களா கவர்மெண்ட் எதுக்கு ஹெல்மெட் யூஸ் பண்ண சொல்லி கம்பல்சரியாக சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ரீசனுக்காக தான். ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்து அவர் எஸ்கேப் ஆக இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ரைடிங் கியர்ஸு, அதுக்கப்புறம் அவர் வியர் பண்ண ஹெல்மெட்டு, இது ரெண்டும் இருந்த வச்சு தான் இப்போ அவரால் அவர் வந்து சின்ன அடியோடு எஸ்கேப் ஆனார், இல்லைனா அது எவ்வளோ பெரிய விஷயத்தில் போய் முடிஞ்சிருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக டைம் என்ன ஆகுது, ஒரு 10:50, 11 o'clock ஆக போதா, ஓ காட், மதியம் டைமில் வெயிலில் போகிறோமா, என்னடா வெயில் செம்மையாக தாக்குதேன்னு பார்த்தேன். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக அவர் வந்து வீலி பண்ணி தான் உள்ளந்த மாதிரி சிசிடிவி கேமராவில் இருக்குது, பட் ஸ்டில் அவர் தெரிஞ்சு வீலி பண்ணாரா தெரியாமல் வீலி பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்மாக தெரியல. ஸ்வயனாலவே இல்லாமல் நம்ம பைக்கை கிளச்சி பிடிச்சி டப்புன்னு விட்டால் டக்குன்னு பறந்துடும்ல பைக்கு, ஸோ அந்த மாதிரி கீர் ஷிஃப்ட் பண்ணுறப்ப கூட அந்த மாதிரி ஆயிருக்கலாம், இல்லைனா அவர் வீலி பண்ண ட்ரை பண்ணி கூட உளுந்துருக்கலாம். பட் நான் ஷோர் இது கண்டிப்பாக ஷோர் இதுதான் நடந்துச்சு அப்படிலாம் கிடையாது, ரெண்டுத்தில் எது வேணால் நடந்துருக்கலாம், அது வந்து டிடிஎஃப் வாசன் வந்து வீடியோ போட்டோன்னா கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாமே விஷயங்களும் தெரிஞ்சிடும். ஸோ தயவு செஞ்சு ஹெட்லாம் பரப்பாதீங்க, இவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் அந்த மாதிரி பண்ணிட்டார். அதனால் முக்கியமாக மஸ்ட்டு நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், வீடியோவை பார்த்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்கடா, 360 கேமரா வச்சுட்டு இந்த இன்ஸ்டாகிராமெலாம் பப்ளிக் ரியாக்ஷன் சொல்லிட்டு வீலிங்ஸ் வாங்கி மேலே தூக்கி அப்படியே தூக்கிட்டே ஓட்டுவாங்க, அவங்களாம் ஊந்து வரனா தெரியும், முக்கியமாக ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டி நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய கேஸ்லாம் போகிறாங்க, இப்போலாம் பார்த்துருக்கீங்களா வீலி பண்ணுறவங்க மேலாம் கேஸ் போடுறாங்க. ஸோ அதனால் யாரும் வீலிலாம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தனியாக ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ப்ளேஸில் போய் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய பிரச்சனை,
பப்ளிக் பிளேஸில் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன், மிச்சப்படி வேறு எதுவுமே இல்லை. பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பம், ஆனால் கண்டிப்பாக குழந்தைங்க பண்ணாதீங்க, குழந்தை பசங்கள்லாம் பண்ணாதீங்கடா. சிம்பிளாக ஒரு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவோம், குட்டி குஞ்சான்ஸுன்ட்டு, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஏஜில் வந்து ட்ரை பண்ணுறதுனா பண்ணுங்கள், இல்லைனா வேணாம் விட்டுருங்கன்ற சின்ன பசங்க நிறைய பேர், சின்ன பசங்க தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கீழே உழுந்து வரிகிட்டு இருக்கீங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்கன்றேன் நான். அதனால் என்ன வந்துட போகுது சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் நம்ம ஃபிசிக்கல் டேமேஜ் நம்மளே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ டிடிஎஃப் வசன் இப்போ வந்து ஸ்டில் இப்போ ஒரு நல்லா தான் இருக்கார், அவர் ஹாஸ்பிட்டலேருந்து வந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் யாரும் இந்த ஆர்ஐபி அதெல்லாம் போட்டு கஷ்டப்படுத்திகிட்ருக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேர்ட்கோங்க. ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதால நமக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்லுங்களேன். இந்த மாதிரி போட்டால் அவர் கஷ்டப்படுவார் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அந்த அப்படி அவரை கஷ்டப்படுத்தி நீங்கள் என்ன அதில் சாதிக்க போகிறீங்க எனக்கு தெரியல. ஸோ இன்னொன்று வந்து இந்த மோட்டோ விலா கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். இங்கே பார்த்தீங்களா எல்லோரும் பிடிச்சி ஃபைன் போட்டுட்ருக்காங்க. ப்ராப்பராக ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க, அண்டு ப்ராப்பராக புக்கோட வண்டி புக்கு லைசன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா பார்த்துக்கோங்க. இன்சூரன்ஸ்லாம் ஒழுங்காக போட்டு கிளைம் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஏதாச்சும் சப்போஸ் தப்பி தவறி ஏதாச்சும் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஹைவேக்கு வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம் நம்ம காஞ்சிபுரம் டிடிஎஃப் வாசன் கீழே விழுந்த இடத்துக்கு. ஸோ இது தாங்க நடந்துச்சு. நானும் நிறைய பார்க்குறேன் சேனலில், ஒரு சேனலில் ஒன்று ஒன்று போட்டுட்ருக்கேங்க, எனக்கு எதுவுமே புரியல. எனக்கே புரியலன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் புரியாது. ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தாங்க, வண்டி ஓட்டுறப்போ சேஃபாக பார்த்து ரைட் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்ல முடியும். முக்கியமாக குழந்தைங்களாம் அதிகமாக வண்டி ஓட்டாதீங்க, அதிகமாகலாம் இல்லை ஓட்டாதீங்க. உங்களுக்கு ஒரு ஏஜ் வரப்போ நீங்களே பைக் சொந்தமாக வாங்குவீங்க, அப்போ உங்களுக்கே ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வந்துடும். ஸோ நீங்கள் சின்ன பசங்கன்ற வச்சு அப்படி தான் இருப்பீங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்றதான் என் கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹைவேல போயிட்டுருக்கோம். ஸோ எப்பவுமே சேஃப்டியாக இருக்கிறது நமக்கு முக்கியம் தானே, அதனால் என் சேஃப்டிக்காக நான் கேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, சப்போஸ் எதனா ஆனால் கூட எதுவும் ஆகாமல் நம்ம கொஞ்சமான அடியிலேருந்து எஸ்கேப் ஆகுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்க்கு வந்து இந்த இடத்துல ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீடியோவில். நம்ம அஜீஸ் அவர் கூட சொல்லியிருப்பார் இந்த அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த இடத்த அப்படியே ஃப்ராக்சர் ஆகிட்டு பிளேட் வச்சு தான் தெரியும், பிளேட் வச்சு தான் அதை சரி பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தா வேறு வழி கிடையாது, உங்களுக்கே தெரியும்ல. யோசிச்சு பாருங்களேன், அந்த இடத்த வலிக்கிறது இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இப்படி கையை முறுக்கி இப்படி முறுக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு ஒரு வேளை வண்டின்றது நினச்ச கூட பார்க்க முடியாது. எதை ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்படி எடுக்கணும்னு நினச்சா கூட அங்கே ஏதோ ஒரு மாதிரி குத்துற மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குங்க அங்கெல்லாம். ஸோ இப்போ நான் போகிறேன், டிடிஎஃப் வாசனுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்த காமிக்கிறேன், சில ஃபோட்டோ ஃபுட்டேஜ்லாம் காமிக்கிறேன். பிஃபோரே வந்து நிறையா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் நிறையா சோஷியல் மீடியாவில், அதுக்கப்புறம் நியூஸ் சேனலில் நிறைய இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்க்காதவங்களுக்கு சைடில் இந்த மாதிரி வீடியோ போட்டு விடுறேன், இதெல்லாம் ஃபுல் ஸ்க்ரீனும் கவர் ஆகிற மாதிரி கூட போட்டு விடுறேன், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வீலி பண்ணுறப்போ அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயன்றதை பாருங்கள். இதே ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நிறைய பேர் போட்டுப்பீங்க, நான் எனக்கு இந்த கண்டென்ட் வேணும்லாம் நான் போடல. நம்ம சேனலை பார்த்தாலே தெரியும் நமக்கு என்ன, மிஞ்சி போனால் 1000-2000 வியூஸ் வரும், எனக்கு அதுவே போதும். ஏதோ சும்மா நம்ம ஒரு வீடியோ போதே பார்க்குறாங்களா, ஏதோ ஒரு ரெண்டு பேராச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அவ்வளோதான். மிச்சப்படி எனக்கு இதில் இன்கம் எதுவுமே பெருசு வர்றதே கிடையாது, அப்புறம் என்ன பெருசாக வர்றது, நான் அதுக்காகலாம் போடல. என்னோடய டீச்சர் ஃபேமிலியிலேருந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வீடியோ போடுங்க ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அப்படின்றதான் இந்த வீடியோ போட்டு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது.
அப்படி தெரியாத பட்சத்தில் வேணா கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம டிடிஎஃப் வாசன் கேங்க்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலாக கேட்டு கிளாரிஃபிகேஷன் போட்டுடலாம் ஒரு வீடியோ. ஸோ பிரச்சனை இல்லை. நீங்கள் தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தலைவன் வந்து வீடியோ போட்டால் மட்டும்தான் என்ன ஏதுன்றது தெரியும். இப்போ தான் நம்ம சேனல் யாராச்சும் புது டைம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கணும் கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். இந்த மூலையில் வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒன்று அதை கிளிக் பண்ணிட்ட அப்புறம் பெல் ஐக்கான் ஒன்று வரும், அதையும் டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம போகிற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைய விஷயம் இன்ஃபர்மேஷன் வீடியோவும் இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனீங்கன்னா எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ்.